அதான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வசந்த் ப்ரோ வந்து பேசிட்டே இருந்தாரு, சோ ரியோ டிவில இருந்து வாட்ச் பண்ணுங்க. அங்க டீ குடிச்ச அனல் அப்பதான் வெளிய வந்ததா. ஓகே, இந்த வாட்டி என்னன்னு தெரியல. டீம் பாய்ஸ் எனக்கு எப்பவுமே எங்க ஒரு ஆள் இருக்காங்களோ அந்த இடத்துல இறங்கி மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ அந்த டீம் ஹாக் வந்து யாரோ வெரி செம்மையா நடிச்சாரு, ஒரு ஹெட் விழுந்தது. பிஎஸ்எஸ்ல பத்தி ரிப்பர் புல்லட் இல்ல, பட் இருந்தாலும் வந்து ஒரு ஹெட் விழுந்தது, நாக் பண்ணிட்டாங்க. சோ ரேஞ்ச் வந்து தள்ளி போயிடுச்சு. சோ அதான் ஏன் பண்ற, ஓ மை காட், ஒரு குளூவால் விழுந்துச்சு. சோ அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாக் பண்ணாரு. அந்த ஒரு இது வந்து கிடைச்சி கில்லு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்தாரு, பட் ஆனா கிளாஷ் வாசி கிடைக்கல. ஹாக் ஷோஹித் வந்து டவுன் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. அண்ட் ஜாஸ்கா டவுன், பண்ணிருக்காங்க. ஆப்போசிட்ல எந்த டீம் இருக்கு அப்படின்னு தெரியல. உல்ட்ரா வர விடாம அடிச்சிட்டு இருக்காங்க, ஐஸ் உல்ட்ரா வர விடாம அடிச்சிட்டு இருக்காங்க. சோ காப்பாத்த ட்ரை பண்றாரு பிராடி. மார்வல் வந்து மாட்டிட்டாரு ப்ரோ, மாட்டிட்டாரு. பாய்சன்ல ஒருத்தன் டீம் பக்கத்துலயே இருக்கு. ஓ ஓ மை காட், ஸோ வேற லெவல் கில் எடுத்துட்டாங்க. ஓ மை காட், ஸோ ஆப்போசிட்ல இருந்தது வேற யாருமே இல்லை, நம்ம டெனட் டீம் தான். மார்வல் வந்து கில் எடுத்துட்டாங்க, அவர் மட்டும் தான் இருந்தார். இல்லை இது வேற ஏதோ டீமா, இல்லை அவங்க தானா? இல்லை டீம் பாய்சன் வெர்சஸ் டீம் பாய்சன். ஆமாம், டீம் பாய்சன் வெர்சஸ் அமார், டீம் பாய்சன் வெர்சஸ் டெனட் டீம் போயிட்டு இருக்கு. பட் ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இல்லை, தூர தூரமாக தான் போயிட்டு இருந்துருக்கு. இந்த இடம் பார்த்துருப்போம், இந்த இடம் வந்து நம்மளோட கிளாஸ் ஸ்குவாடோட ஒரு ஃபேவரட்டான ஸ்பேஸ் இது, பிளேஸ் இது. ஸோ அங்கே தான் ஃபைட் போயிட்டு. ரோஹித் வந்து டவுன் பண்ணி நம்ம இவரை மார்வல் வந்து கில் எடுத்துருக்காரு. இவருக்கு மேலே வந்து ஒருத்தர் ஏறி வராருப்பா, இவருக்கு மேலே இவர் பார்த்து சுற்றி வந்துட்டார். அண்ட் மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கு டீமுக்கும் டார்க் சோல்ஸ்க்கும் இடையில ஃபைட் போயிட்டு இருக்கு. நாக்அவுட் டீம் வந்து டோட்டலாக காலியாக இருக்கிறாங்க, அது எப்படின்னு நினைத்தாலும் பின்னாடி அடி வாங்குறாரு. ஓ மை காட், உள்ள வரதுல ரோஹித் வந்து டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் டார்க் சோல்ஸ் ரெண்டு கில் எடுத்துருக்காங்க. டார்க் சோல்ஸ் கிட்ட ஃபைட் இன்னும் போயிட்டு தான் பாருக்கு. டார்க் சோல்ஸ் கிட்ட பண்ணிட்டாரு. அண்ட் நிக்கி, ஓ மை காட், ஸோ முடிச்சிட்டாங்க. அண்ட் ரோஹித் வந்து அங்கே டவுன் பண்ணியிருக்காங்க. யார் டவுன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாஸ்ட் தான் டவுன் பண்ணி கில் எடுத்துருக்காரு. டீம் பாய்சனில் இன்னும் மூணு பேர் மிச்சம் இருக்கிறாங்க. ஸோ ஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து அதான் சொல்கிறேன், இந்த மேப் வந்து எல்லாருக்குமே வந்து புதுசு அப்படிங்கிறதுனால வந்து ஃபைட் வந்து போயிட்டே இருக்குது, இதுவாக போயிட்டு இருக்குது. ஒரு கரெக்டான ஒரு ஐடியா, ஆமாம் கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கல. இன்னொரு மேப் ஒரு ஐடியா கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் நிதீஷை காப்பாத்திட்டாங்க. இவங்க டீம் பிராண்டி டீம் போயிட்டு இருக்க இடத்துல ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. ஜான்சினா வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க ஜாஸ்கார்ட் வந்து. அண்ட் ஆப்போசிட்ல யார் ஃபைட் பண்றாங்க அப்படி தெரியல. டீம் நம்பர் 3 நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கிளாஸ் ஓஷி, அதை ஓஷி கண்டினியூ பேசுறது தெரியும். அண்ட் டீம் ஹாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசுரன் டீமை முடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அசுரன் டீம் வந்து நம்ம இவங்க டீம் கிளாஸ் ஓஷி அண்டு ஹாக் டீம் வந்து முடிச்சிருக்காங்க. தெரிஞ்ச ஒரு இடம் மாதிரி ஸோ டார்க் சோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 கில் ஆல்ரெடி. பேண்டா யாரை கில் எடுத்தார்? நான் 3 கில் எடுத்திருக்காருப்பா. என்னமோ அது அவங்களுக்கு வந்து இந்த இடம் இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சூஸ் பண்ணுறாங்க தெரியல. மோஸ்ட்லி எல்லா டீமும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. கமாண்ட் போஸ்ட், ரிஃபைனரி, ஃபவுண்டேஷன், கன்ஃபைன்மெண்ட்டு, சப்பு, அவ்வளோதான். கவுன்சில் ஹால் கூட ரேர் தான். 150 கிரனேட் இல்லை. இந்த மேப் பொறுத்த வரைக்குமே ரஷ்யா ஒரு மாதிரி ப்ரோ. ஏகப்பட்ட அந்த இந்த கன்னன் கிடைக்கும், அதனால கிரனேட் தெரியுதே அவர் அடிக்க மாட்டாரு. ஒரு 63 தான் விழுந்திருக்குது. அண்ட் அகைன் ஒரு 66. ஓ உள்ள ஏறிட்டாங்க யார், சதீஷ் ஏறிட்டாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. ஆமா ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, நாக் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் நாக். ஓ அவங்க டீம் அவங்க கிரனேட், அவங்க கிரனேட் வந்துருச்சு, அதனால எஸ் ஆயிட்டாங்க. சம கிரனேட் கீழ் ரெண்டு பேர் நாக் மேல ஏறி இருந்து அடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். என்ன நடக்குது இங்க? சைக்கோ காலி, சைக்கோ நாக் பண்ணி
முடிச்சாங்க செம்ம ஃபைட் பாத்தீங்கன்னா வெல்ஸ் கிட்ட இன்னொரு ஃபைட் எடுத்து இந்த மேட்ச் இவங்க முடிச்சாங்க. மட்டுமே விட்டுறாங்க ஹீஸ் ட்ரைங் ஹிஸ் பெஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு, அதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்றாரு. ஸோ 15 பேர் தான் மிச்சம் இருக்காங்க ரியலி. ஒரு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, அதுக்கு போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியே இல்லை 15 பேர். பட் அகைன் அண்ட் அகைன் ஃபைட், அதாவது மேப்பில் வந்து சத்தம் நிற்கவே இல்லை, ஃபைட் வந்து போயிட்டே தான் இருக்குது, சத்தம் கேட்டுட்டே தான் இருக்குது. நிஞ்சா யார் அடிக்கிறாரு? ஆமா டீம் பாண்டா சொல்றாங்க. பிராடி நாக்கு, பிராடி நாக் பண்ணிருக்காங்க. ஸ்டைல்ஸும் நாக்கு, எஸ்கே டைல்ஸ் ஸ்டைல்ஸும் நாக்கு. என்னையா வாயில் நுழைய மாதிரி பேருவீங்க? டைல்ஸ் எல்லாம் வாயில வருது. என்ன டைல்ஸ் வரும்? ஓ சம்ம நாக்கு, வெல்ஸ் நாக்கு, தலைக்கு பேரிஞ்சுங்களா. உண்மையிலே வந்து செம்ம ஓபியான ஒரு இதுவா இருந்திருக்கும், சீனா இருந்திருக்கும், சரியான ஒரு அடிக்கலாம் கைஸ், அடிக்கலாம். அடா பாவி, ஓ மை காட், பின்னல இருந்து அடிக்கறாங்க. டிராகன் உள்ள அடி வந்துருக்கு. நில்லா உள்ள ஏறி இருக்காங்க. ஓ மை காட், யாரை பக்கில் எடுத்துக்கறாங்க? நிதிஷ் காலி பண்ணிருக்காங்க. சோ டி, அதாவது நம்ம இவங்க டீம்ல ரைடர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ரைடர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நிக்கலாம். அவர் வெளியே ஓடுறாரு, வெளியே ஓடி அவனோட வழி கிடையாது. இந்த பக்கம் சுத்தி சுத்திட்டு போறாரு. இதுக்கு போயிடலாம் அப்படி இல்ல, பரவாயில்ல. ஜோன் வந்து லாஸ்ட் ஜோன்லாம் கிடையாது. பட் அடிக்கிறாங்க கைஸ், அடிக்கிறான். ஓ ஓப் கன போட்டு எகிரி, அவளதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு முடிஞ்சு. சோ பாத்தீங்கன்னா அங்கே வந்து சைக்கோ அங்கே இருந்து அடிச்சாரு. M14 நினைக்கிறேன், M14 டிராகனோவான்னு தெரியல. சோ மூணு கிலோ எடுத்திருக்காங்க. பட் தங்கமா நிதிஷ் ரெண்டு பேரை நாக் பண்ணி கீழே எடுத்துருக்காங்க. சோ தங்கமா நிதிஷ் வந்து கொஞ்சம் சொதப்பல் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல குளுவால் போடுறது பார்த்தீங்கன்னா, குளுவால் தப்பா போட்டாங்க. அண்ட் ஒரு கிரனேட் வந்து விழுந்ததே தெரியாம அந்த கிரனேட்லேயே வந்து அடி வாங்கினாங்க. சரிவே சரி, நம்ம 5 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. பிஜிஎம் டீம்ல ரெண்டு பேர் அண்ட் டெனட் டீம்ல, அதாவது டீம் மேகம்ல வந்து மூணு பேர் மிச்சம் இருக்காங்க. சோ பிஜிஎம் டீமால சைக்கோ அண்ட் நிதிஷால வந்து டெனட் டீம் வந்து கீழ் எடுக்க முடியுதா, பூயா எடுக்க முடியுதா அப்படின்னு பாப்போம். மேல ஏறது கீழே இறங்குறது. சைக்கோ மேல இருந்து பாத்துட்டாரு, ஆனா வந்து இவ்வளவு டிலே. எதுக்கு சைக்கோ பாக்கலாம், பாத்துறாரு சைக்கோ இப்பதான் பாத்துறாரு. இல்ல இதுக்கு முன்னாடியே பாத்துட்டாரு. ஏ வந்துட்டாரியா, மேல வந்துட்டாரியா, மேல போயிட்டாரியா? இருக்காங்க. அவங்களும் 7 கில் எடுத்திருக்காங்க.